கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் பல்வேறு டைமென்ஷன்ஸில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் ஆரம்பித்து போயிட்டுருக்கு கடந்த மார்ச் மாதத்திலிருந்து. இதில் வந்து குறிப்பாக வந்து இந்த கோவிட் சம்பந்தமான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையில் ஒரு பெரிய குழுவாக வந்து செயலாற்றிட்டுருக்குறோம். சென்னை மாநகர மாநிலம் பூரா சென்னை மாநகராட்சியிலையும் அந்த பணிகள் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இதில் குறிப்பிட்டு சொல்லும்படியாக ரெண்டு விஷயம், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முதல்லிருந்தே டெஸ்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் வந்து ரொம்ப கிளியர் டைரக்ஷன்ஸ் கொடுத்ததுனால இன்றைக்கி வந்து மாநிலங்கள் அளவில் தமிழகம்தான் வந்து அதிகமான டெஸ்ட் செய்யப்பட்ட மாநிலம் இந்தியாவில். பெரிய நகரங்கள் மாநகராட்சி இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அளவில் பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சி தான் வந்து மிக அதிகமான டெஸ்ட் பெர் மில்லியன் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டர்டின் படி பார்த்தா மிக அதிகமான அளவில் டெஸ்ட் பண்ணுற ஒரு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அதே அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநகரமாக திகழுது. இந்த மாதிரி இல்லாமல் பல்வேறு களப்பணிகள் பல தடவை ஊடகங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கோம், தினந்தோறும் இதை டேட்டா போட்டுட்ருக்குறோம். ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான சமூக வலைதளங்கள்லையும் என்னென்ன பணி பண்ணுறோங்கிறத டிரான்ஸ்பரண்ட்டாக எந்த ஒளிவு மறைவுமின்றி இந்த டேட்டாலாம் கொடுத்துட்டே இருக்கிறோம். டெஸ்டிங் வந்து எந்த அளவுக்கு அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வந்து பீப்புள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து ட்ரீட் பண்ணி ஐசோலேட் பண்ணி அவங்கள வந்து குணமடைந்து திரும்ப நார்மல் லைஃபுக்குள்ளே எந்த அளவுக்கு கொண்டு போக வைக்கிறோமோ அந்தளவுக்கு இந்த ஸ்ப்ரெட்டை வந்து டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடை வந்து குறைச்சி ஒரு ரொம்ப கண்ட்ரோல்டு லெவலுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த தத்துவத்தினுடைய இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸினுடைய மைய கருத்து. இதுவரையில் பார்த்தீங்கன்னா சட்டவரக்குறி நம்ம 80,000 நெருங்குறோம். 80,000 மக்களை வந்து டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவாக ஐடென்டிஃபை டெஸ்ட் பண்ணது 500,000 நெருங்க போகிறோம். 500,000 நம்பர் கூடி சீக்கிரம் வந்துடும், 500,000 நெருங்கிட்டு இருக்கிறோம். பட் அதில் 80,000 வந்து நம்ம பாசிட்டிவாக ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணி குணமடைந்து கிட்டத்தட்ட ஒரு 65,000 பேர் ரொம்ப ஆரோக்கியமாக நலமுடன் நம்ம அவங்கவுங்க இல்லங்களுக்கு சென்று பணியாற்றிட்டுருக்குறாங்க. இப்போது இந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கான நபர்களை அடையாளம் கண்டுபிடிச்சி டெஸ்ட் பண்ணி ட்ரீட் பண்ணி அனுப்புறதுனால என்னென்னா இவங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பும், ஒன்று இவங்க குணமடைஞ்சிடுறாங்க அடுத்தவங்களுக்கு பரப்புகிற அந்த இதுவும் தன்மையும் இல்லாமல் போகும். ஒருவேளை இந்த 80,000 நபர்களை வந்து அடையாளம் கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தால் இந்த 80,000 நபர்கள் வந்து ஒரு நபர் சராசரியாக 20 பேருக்கு வந்து இதை வந்து வேகமாக பரப்பக்கூடிய தன்மை இருந்தால் நம்ம அதை கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 1,600,000 நபர்களுக்கு வந்து இது பரவி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கும், அந்த சைக்கிள் அப்படியே போயிட்டுருக்கும். அதை வந்து குறைக்கிறதுக்கு ஒரே வழி இதை தான் வந்து திரும்ப திரும்ப ஹானரபிள் சிஎம் ரிப்பீட் பண்ணுறது, இதுதான் டெஸ்டிங், ட்ரேசிங், டெஸ்டிங், ட்ரீட்டிங், ஐசோலேட்டிங். இந்த 4 இந்த டெக்னிக் வந்து தொடர்ந்து கடைபிடிச்சிட்டே இருக்கணுங்கிறது தான் சொல்லிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இன்றைய தேதியில் 10,000-11,000 டெஸ்ட் ஆர்டிபிசிஆர் முறையில் பண்ணக்கூடிய அதிகமான எண்ணிக்கையில் பண்ணக்கூடிய ஒரே மாநிலமும் நம்ம தான், ஒரே மாநகரமும் நம்ம தான் இந்திய அளவில் மிக அதிகமான எண்ணிக்கையில். அதனைத் தொடர்ந்து இப்போ மாநகராட்சியில் எங்களுடைய ஊழியர்கள் களப்பணியாளர்கள் மாநகராட்சியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தூய்மை பணியாளர்கள், அதுக்கப்புறம் ஃபீவர் சர்வே டோர் டு டோர் பண்ணுறவங்க, ஃபோக்கஸ் வாலண்டியர்ஸ், எங்களுடைய மருத்துவர்கள் மண்டல அளவில் இருக்கக்கூடிய சீனியர் மருத்துவர்களாக இருந்தாலும் சரி களத்தில் போய் ஒவ்வொரு வார்டு வார்டாக வந்து இப்போ பணி செஞ்சிட்ருக்கிற ஃபீவர் கேம்ப் நடத்தக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், லேப் டெக்னீஷியன்ஸ், எங்களுடைய மருத்துவர்கள் தவிர சுகாதாரத்துறையிலிருந்து ஒரு ஸ்பெஷல் டெபுடேஷனாக வந்து சிஎம் அவர்கள் ஒரு 200 மருத்துவர்களை வந்து ஃபீல்டு ஒர்க்காகவே கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இதர மருத்துவர்களும் சுகாதாரத்துறையிலிருந்து டெபுடேஷனில் வாங்கியிருக்கோம் ஆன் லோன் பேசிஸ் டெம்பரரி இந்த நம்ம பணிக்காக. இவங்க எல்லாருமே வந்து டே டு டே மக்களோட பல்வேறு இடங்களுக்கு ஒவ்வொரு தெரு தெருவாக இறங்கி களப்பணி பண்ணுறதுனால எக்ஸ்போஷர் வந்து அதிகமாக இருக்கும். இந்த எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுடைய நலன் வந்து பாதுகாக்கப்படணும். முதல்ல அவங்களுடைய ஹெல்த்தை ஸ்க்ரீன் பண்ணுங்கிற அடிப்படையில் சிம்டம்ஸ் இருந்தால் அவங்கள ருட்டீனாக ஆர்டிபிசிஆர் மெத்தட்லேயும் பண்ணிகிட்ருக்குறோம், பட் ஒரு குயிக் மெத்தடில் பண்ணுங்கிறதுக்காக இன்றைக்கு ஒரு இந்த IgG அண்ட் IgM மெத்தடில் வந்து இப்போ ஒரு முயற்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். இது எங்களுடைய தலைமையகத்தில் ரிப்பன் பில்டிங் பணியாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1,000 பணியாளர்கள் இங்கே 1,000 பேர் இருக்காங்க. குரூப் டியிலேருந்து குரூப் ஏ வரைக்கும் பல்வேறு ரேங்க்ல இருக்கக்கூடிய மொத்த எண்ணிக்கை வந்து 1,000 முதற்கட்டமாக இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மெத்தடில் வந்து என்ன ஒரு நன்மைனா இந்த மெத்தட் ஆஃப் டெஸ்டிங் இருந்தாலும்
பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ஆர்டிபிசிஆர் தான். அதுதான் வந்து இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு டெஸ்டிங்கிறது ஆர்டிபிசிஆர் மெத்தட். அது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் குயிக்காக அந்தந்த லோக்கலைஸ்டு ஆஃபீஸஸ் சின்ன லெவலில் நம்ம குயிக்காக பண்ணி முடிக்கணுங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மெத்தடுக்கு போய் கன்ஃபர்மேட்ரிக்கு அடுத்த மெத்தடுக்கு போகிறதுக்கு ஒரு மைல் கல்லாக இருக்கும் அது. இதில் என்னென்னா இந்த மெத்தடில் இன்றைக்கு வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம், ஒரு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் இது ஆரம்பிச்சிருக்கிறோம். இதில் வந்து ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறது ஒரு நபருக்கு வந்து நோய் தொற்று வந்த உடனே உள்ளே உருவாகிறது தான் அந்த ஆன்டிபாடிஸ். தொற்று சமீபமாக தொற்று வந்திருந்தா, தொற்று வந்து க்யூர் ஆகாமல் அவர் தட் மீன்ஸ் என்னென்னா அவர் பாசிட்டிவ் பேஷண்ட்டாக இருந்திருந்தா ஐஜிஎம் அப்படிங்கிற ஆன்டிபாடி வந்து இந்த அட்டையில் வந்து அடையாளம் கண்டு கொண்டுருவோம். அந்த டெஸ்ட்டில் ஒரு ரத்தத்தில் ஒரு ட்ராப் வச்சா போதும். அதே மாதிரி நோய் தொற்று வந்து ஒரு 15-20 நாள் ஆகி அவங்க ஆரோக்கியமாக ஹெல்த்தியாகவே நிறைய பேர் இருப்பாங்க, நேச்சுரல் இந்த இதனுடைய நேச்சராக தான். அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு வந்து ஐஜிஜி அப்படிங்கிற அந்த ஆன்டிபாடி வந்து இதில் காட்டிடும். ஒரு நபருக்கு ஐஜிஎம் அப்படிங்கிற டெஸ்ட் இதில் வந்ததுன்னா அவங்கள வந்து பிசிஆர் முறையில் கன்ஃபர்மேட் பண்ணி ஐசோலேட் பண்ணி தனிமையில் வைக்கிறது வந்து அடுத்த முயற்சி. இந்த மாதிரி எங்களுடைய அலுவலர்கள் எங்களுடைய ஊழியர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வேளை அந்த ஐஜிஎம் அடையாளம் கண்டுபிடிச்சிருந்தால் அவங்கள வந்து தனிமைப்படுத்தி முதல்ல வீட்டு ட்ரீட்மெண்ட்லேயோ அல்லது ஹாஸ்பிட்டல்லையோ வந்து அந்த ட்ரீட்மெண்ட் சைக்கிளை வந்து ஃபாலோ பண்ணிடுவோம். ஐஜிஜியாக இருந்ததுன்னா வந்து அவங்க தேர் ஃப்ரீ, அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த இம்யூனிட்டி வந்திருக்குது, அவங்க தொற்று வந்து உள்ள இதாகி க்யூர் ஆகி நார்மல் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு இது. ஐஜிஎம் ஐஜிஜி ரெண்டுமே நெகட்டிவாக இருந்ததுன்னா அவங்க இது வரைக்கும் அந்த தொற்று வரல. எப்பவும் போல் எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்கணும், மாஸ்க் அணியணும், சமூக இடைவெளி கடைப்பிடிக்கணும், ஆரோக்கியமான விஷயங்களை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும், கட்டுப்பாடுகளை வந்து தொடர்ந்து கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். இதில் வந்து ஐஜிஎம் ஐஜிஜி பாசிட்டிவாக வந்திருந்தாலும் மாஸ்க் இல்லாமல்லாம் போகக்கூடாதுன்ட்டுலாம் கிடையாது. மாஸ்க் அணிவது சமூக இடைவெளிங்கிறது எல்லாருமே பண்ணிகிட்ருக்கணும். ஒரு நபர் ட்ரீட் ஆகிறாரு, ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, ட்ரீட் ஆகி வர்றாங்க, ட்ரீட் ஆகிட்டதுக்கப்புறம் நான் வந்து நெகட்டிவ் ஆகிட்டேன், நான் வந்து ஃப்ரீயாக இருக்கலாங்கிற அந்த எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது. எல்லாரும் பாதுகாப்பாக தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு ஒழுக்கத்தை வந்து நீண்ட நாட்களுக்கு நம்ம கடைப்பிடிச்சா மட்டும்தான் இதை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு சேஃப் ஜோன், தொற்றா வல்லுநர்கள் வந்து சொல்லக்கூடிய வார்த்தை வந்து சேஃப் ஜோன் அப்படிங்கிற அந்த ஜோனுக்குள்ளே கொண்டு வர முடியும். அதுக்குண்டான ஒரு முதல்கட்ட முயற்சியாக தான் பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல எங்களுடைய அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு இது ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இதை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஏன்னா அவங்களும் எங்களுடைய மாநகராட்சி ஊழியர்களினுடைய நலன் நல்லா இருந்தால் தான் மக்களுக்கு வந்து இன்னும் வேகமாகவும் இன்னும் ஆழமாகவும் சேவை செய்ய முடியும். ஊழியர்களுடைய நலனை வந்து ப்ரையாரிட்டியாக இருக்கணுங்கிறது ஒவ்வொரு தடவையும் வந்து ஒவ்வொரு கூட்டத்துலேயும் ஹானரபிள் சிஎம் பல தடவையும் ப்ரெஸ்ஸில் சொல்லியிருக்காங்க. எங்களுடைய அலுவல் சார்ந்த கூட்டங்கள்லையும் திரும்ப திரும்ப சொல்கிறது தான். நம்ம எம்ப்ளாயீஸ்னுடைய வெல்ஃபேர் நம்ம எடுத்துகிட்டா இன்னும் ஃபீல்ட் ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கும், பப்ளிக் சர்வீஸ் இன்னும் பெட்டராக இருக்குங்கிறனுடைய அடிப்படையில் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்றைய அதோடு சேர்ந்து நம்ம தமிழக அரசாங்கம் இந்திய மருத்துவ முறைகளுக்கும் ஸ்பெஷல் ஜிஓ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமான நிறைய ஆக்டிவிட்டீஸை வந்து முதல்வர் அவர்களே வந்து நிறைய தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த ஆயுர்வேதம் சித்தா இதெல்லாம் அதனுடைய தொடர்ச்சி. இப்போ எங்களுடைய ரிப்பன் மாளிகையினுடைய ஊழியர்கள் அனைவருக்கும் ஹோமியோபதி முறையான இந்த ஆர்சனிக்கம் ஆல்பம்ங்கிற மருந்து, இது வந்து ஒரு எளிமையான மருந்து. இது வந்து இம்யூன் பூஸ்டர், அதாவது எதிர்ப்பு சக்தியை வந்து கூடுதலாக்கக்கூடிய ஒரு மருந்தாக நம்ம அரசாணை சொல்லுது. அதையும் வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். இதையும் வந்து ஒரு தடவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு செக்யூரிட்டி இருக்கும், ஒரு இம்யூனிட்டி செக்யூரிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த முயற்சியும் வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறோம். தொடர்ந்து இது மண்டல அலுவலகங்கள் அங்கே இருக்க எங்களுடைய அங்கே மண்டலங்கள் கீழே இருக்கக்கூடிய வார்டு அலுவலகங்கள் அப்புறம் களப்பணியாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு அரணை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டா நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும், அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும், ஒரு பாதுகாப்பு அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதுக்குண்டான முயற்சிகள் தான். சென்னையில் வந்து குறைந்துட்டே வருகிறது. இதுக்கு காரணம் வந்து ஒரு சைடு வந்து பரிசோதனை வந்து கம்மி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. இதே காரணம் இல்லை இல்லை சரி, அதாவது பரிசோதனைகள் தினந்தோறும் ட்விட்டர் ஹேண்டில் வந்து நாங்கள் இப்போ ஓப்பனாக வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். ஊடகத்துக்கும் ரெண்டு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஃபுல்லாக நம்ம ஷேர் பண்ணுறோம். டெய்லியும் பார்த்துட்ருக்கீங்க எத்தனை டெஸ்ட் பண்ணுறங்கிறது எக்ஸாக்டாக போடுறோம். இன்றைய தேதியில் 11,300 இன்றைக்கி வந்து 11,300 டச் பண்ணியிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் முதல்வர் அவர்கள் வந்து 12,000 13,000 போகணுங்கிறது டார்கெட், அதை நோக்கி போயிட்டுருக்குறோம்.
டெஸ்ட் குறைஞ்சு இருங்கிறது எந்த விதத்துலேயும் அதில் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா டெய்லி எங்களுடைய டேட்டா கொடுத்துட்ருக்குறோம், 30 நாள் டேட்டாவும் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு 500-600 வந்து முன்ன பின்ன வரலாம், மற்றபடி அந்த அரவுண்டு 10,000-11,000 நோக்கி தான் டெய்லியும் வந்து நாங்கள் எய்ம் பண்ணி போயிட்டுருக்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவிட்டியும் வந்து இப்போ அரவுண்டு 10-12% இருக்குது, முதல்ல 35-36% இருந்தது. பல்வேறு காரணங்கள், இது நான் நேற்று கூட ப்ரெஸ் மீட்டில் டீட்டெயிலாக சொன்னேன், பல்வேறு காரணங்கள் இருக்குது. இமீடியட் சொல்லப்போனால் கடந்த 19th, June 19th ஜூலை 5th வரைக்கும் முதல்வர் அவர்கள் அந்த ரெண்டு முக்கியமான முடிவுகள் எடுத்தாங்க. ஒன்று லாக்டவுன், அதுக்கப்புறம் இன்டென்சிவ் டெஸ்டிங். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் 4,500 டெஸ்ட் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். 19th அப்புறம் படிப்படியாக ஏறி 23rd, 25th எல்லாம் வரையில் நாங்கள் கிட்டத்தட்ட 10,000 ரீச் பண்ணிட்டோம். லாக்டவுனுடைய கம்பைன்ட் எஃபெக்ட்டு, இப்போ மக்களுடைய மொபிலிட்டி குறைஞ்சி ஒரு குவெஷன்ஸ் வந்தது ஒன்று. இன்னொன்று வந்து இன்க்ரீஸ்டு டெஸ்ட் பண்ணி நிறைய பேர் வந்து அடையாளம் கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்ணது. இது இல்லாமல் ஃபீவர் கிளினிக்ஸ் கிட்டத்தட்ட வந்து 550-600 வரையும் டெய்லியும் ரன் பண்ணிகிட்ருக்குறோம். இதுவரையில் கிட்டத்தட்ட ஒரு 17,000 ஃபீவர் கேம்ப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். மே மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட 10 இன்றைய தேதியில் ஒரு 11,00,000 பேர் பொதுமக்கள் வந்து அங்கே எங்களுடைய முகாம்களில் 11,00,000 இருக்குங்க, 11,00,000 நபர்கள் வந்து கலந்து கொண்டு அவங்களுடைய டெஸ்ட் எடுத்து அவங்களையும் வந்து ட்ரீட் பண்ணி இது ஒரு மேசிவ் எக்ஸசைஸாக பண்ணிகிட்ருக்குறோம். தொடர்ந்து களத்தில் இது போயிட்டுருக்கு. இதுக்கு நீங்களும் ரேண்டமாக எங்கே வேணாலும் வெரிஃபை பண்ணலாம். ஒரு நாளைக்கு முன்னரே வந்து எங்கெங்கே கேம்ப் போடுறோம்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி ஆட்டோவில் அனௌன்ஸ் பண்ணுறோம், வாட்ஸ்அப் எங்களுடைய ட்விட்டர் ஹேண்டிலில் போடுறோம், அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வார்டு அலுவலகங்களில் அது உடனே அந்த மெசேஜ் பரவிடுது. ஏன்னா ஒவ்வொரு முகாமுக்கும் 40,000-45,000 நபர்கள் வந்து வருதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். இது இல்லாமல் வந்து குவாரண்டைன் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. இன்றைய தேதியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 800,000+ மக்கள் வந்து குவாரண்டைனில் குவாரண்டைனில் இருக்காங்க, குவாரண்டைன் சிஸ்டத்துக்குள்ளே வந்தவங்க. அதில் வந்து ஒரு 400,000 பேர் வந்து அந்த சைக்கிள் முடிச்சுட்டு திரும்ப அவுட் ஆஃப் குவாரண்டைன், பேலன்ஸ் வந்து இன்னும் குவாரண்டைனில் இருக்காங்க. இது தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இது மாதிரி ஒரு 6 cycles ஆஃப் குவாரண்டைன் பண்ணையில் நிறைய லட்சக்கணக்கான மக்களை வந்து அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வரலாம். இந்த மாதிரி பல்வேறு இதுக்கு வந்து இந்த குவாரண்டைன் மானிட்டரிங்காகவே ஹானரபிள் சிஎம் ஸ்பெஷலி ஒரு குயிக் டைமில் ஒரு 40 கோடி ரூபாய்க்கு ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த மாதிரியான பணிகளெல்லாம் செய்ய முடியுது. ஸோ காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் அதுதான் ஒழிய மற்றபடி டெஸ்ட்டு குறைக்கிறதுங்கிறதெல்லாம் கிடையாது. நாங்கள் டெய்லி டேட்டாவே உங்களுக்கு கொடுத்துட்றோமே. இல்லை, அதாவது இப்போது பரிசோதனை இப்போ எங்களுடைய மாநகராட்சியினுடைய அந்த சிஸ்டத்துக்குள்ளே நாங்கள் வந்து வீட்டுக்கே போய் கூப்பிட்டு வந்து ஸ்க்ரீனிங் சென்டர் கூப்பிட்டு வந்துடுறோம். ஸ்க்ரீனிங் சென்டரில் மருத்துவர்கள் பரிசோதனை பண்ணி அவங்க ஆஸ்பத்திரிகளுக்கு போகலாமா அல்லது கோவிட் சென்டருக்கு போகலாமா அல்லது வீட்டுக்கு போகலாமான்னு முடிவு பண்ணுவாங்க. திரும்பவும் நாங்கள் கொண்டு போய் அவங்கள வந்து ட்ராப் பண்ணுறோம். வீடாக இருந்தாலும் ட்ராப் பண்ணுறோம், ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் கொண்டு வந்துடுறோம். சில நபர்கள் அது வந்து என்னன்னா இன்றைய தேதியில் வந்து ஒரு எங்களுடைய அலுவலகத்தில் காவல்துறை சார்ந்த ஒரு டெப்டி கமிஷனர் எஸ்பி லெவலில் ஒரு அலுவலர் இருக்காங்க, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவங்களுடைய ஜாயிண்ட் எஃபர்ட், எங்களுடைய டீம் சேர்ந்து இந்த மாதிரி மிஸ்ஸிங், அதாவது என்ன நடக்குதுன்னா சில நபர்கள் தவறுதலாக வந்து செல்ஃபோன் நம்பர் கொடுத்துட்றாங்க, தவறுதலான அட்ரஸ் கொடுத்துட்றாங்க. ரெண்டு ரீசன் கண்டுபிடிச்சோம் அதுக்காக. இந்த மாதிரி வந்து நம்ம பாசிட்டிவ்னு தெரிஞ்சிருச்சுன்னா திரும்ப ஏதாவது குவாரண்டைனில் இது பண்ணிடுவாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற அந்த தேவையற்ற ஒரு மனபயம், தேவையற்ற ஒரு குழப்பத்தினால அந்த மாதிரி கொடுத்துட்டு, அந்த மாதிரி இன்றைய தேதி வரை ஒரு 275 நபர்கள், நான் எக்ஸாக்டாக அப்டேட் பண்ணுறேன், 275 கிட்டே இருக்கும் இந்த நபர்கள் வந்து இன்னும் மிஸ்ஸிங்காக இருக்குது. இது சம்மந்தமாக காவல்துறை ஆணையரோட தினந்தோறும் பேசிகிட்ருக்குறோம். அவங்கள வந்து ட்ராக் பண்ணி அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் மாநகராட்சி, மாநகர காவல்துறை எல்லாரும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். இதில் அடிப்படை கருத்து என்னென்னா இந்த மாதிரியான ஒரு ஏன்னா கிட்டத்தட்ட 80,000 நபர்களில் 275ங்கிறது ஒரு சிறிய சதவீதம் தான ஒழிய, ஆனாலும் இது விடக்கூடாது. கருத்து என்னென்னா டெஸ்ட் பண்ணி ஏதாவது குவாரண்டைன் கூட்டு போயிடுவாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுவாங்கிற பயமே இருக்கவே வேண்டியது கிடையாது. இது வந்து ஒரு சாதாரணமாக நம்ம வந்து மனதைரியத்தோடு எதிர்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நம்மளால நம்ம இந்த மாதிரி கேஷுவலாக இருந்தால் நம்ம ஃபேமிலிக்கும் அது பரவும், நம்ம உற்றார் உறவினருக்கும் பரவும், நம்ம தெருவில் இருக்கிறவங்களுக்கும் பரவுங்கிற அந்த எண்ணம் எல்லாத்துக்கும் வரணும். ஒரு கம்பைண்டாக ஒரு செயல்பட்டால் மட்டும்தான் வந்து இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமே ஒழிய இதில் வந்து இந்த மாதிரியான எண்ணங்களுக்கு ஒரு தேவையே இல்லை அப்படிங்கிறது தான் மைய கருத்து.
சென்னையில் வந்து கட்டுப்பாடுகளோட வந்து தளர்வுகள் வந்து இருக்கும், ஆனால் பல்வேறு நிறுவனங்கள் வந்து அந்த கட்டுப்பாடுகளை மீறி அதிக அளவில் பணியாட்களை வச்சு வேலை செஞ்சிருக்காங்க. இல்லை, இப்போ அதுதான் வந்து தொடர்ந்து கடந்த வாரம் ஃபுல்லாக வந்து அதுக்குண்டான எஸ்ஓபி போட்டு மீட்டிங் போட்டிருக்கிறோம். பல்வேறு வகையாக பிரிச்சிருக்கிறோம். முதல் கட்டமாக மார்க்கெட்ஸ், அது டீட்டெயிலாக வந்து நான் சொல்லியிருக்கேன். 32 குழுக்கள் வந்து தனியாக போட்டு மார்க்கெட்டில் தான் வந்து பல ஆயிரக்கணக்கான பேர் டெய்லி வந்துட்டு போகிறோம். அது 2-3 தடவைலாம் டெய்லியும் வர்றாங்க. மார்க்கெட் இஸ் தி நம்பர் 1 பாயிண்ட். அங்கே வந்து நிறைய எஸ்ஓபிஸ் போட்டிருக்கிறோம். விதிமீறல்கள் இருந்தால் அதை வாட்ச் பண்ணுறதுக்கு வருவாய்த்துறை கலெக்டர் தலைமையில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறையினுடைய 32 குழுக்கள் எங்களுடைய மேனேஜ்மெண்ட் கமிட்டியை தாண்டி அவங்க ஓவர்சீ பண்ணுறாங்க. அதே மாதிரி வங்கிகளில் தேவையற்ற ஆக்டிவிட்டீஸு, அத்தியாவசியம் இல்லாத விஷயங்களை எல்லாம் சஸ்பெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். சர்க்குலர் கொடுத்து ஆர்டர் போட்டிருக்கோம். அதே மாதிரி ரேஷன் கடைகள், 1761 ரேஷன் கடைகள் சென்னையில் இருக்குது. பதிவாளர், எம்டி சிவில் சப்ளைஸ், கமிஷனர் சிவில் சப்ளைஸ் எல்லாம் வச்சு ஒரு விரிவாக ஆய்வு நடத்தி அவங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எஸ்ஓபி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தனி நபர்கள், தனி கடைகள், நீங்கள் சொல்கிற மாதிரி காம்ப்ளெக்ஸஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இது சம்மந்தமான ரிலீஸில் வந்து 14 days வந்து லாக் அண்ட் சீல் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் நம்ம தெளிவுபட சொல்லியிருக்கோம். இதுக்கு மேலே வந்து விதிமீறல்கள் இருந்தால் நிச்சயமாக வந்து அதுக்கு தகுந்த நடவடிக்கைகள் இன்னும் தொடரும். அது இனிமேல் அந்த மாதிரி இப்போவே நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம லாக் அண்ட் சீல் தொடர்ந்து போயிட்டுருக்கு. அது நம்ம டைரெக்டாக வந்து டெய்லி ஃபிகர்ஸ் நம்ம பப்ளிஷ் பண்ணுறதில்ல. தினந்தோறும் பல நிறுவனங்கள் வந்து நாங்கள் லாக் அண்ட் சீல் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ வந்து இன்னும் வேகமாக, ஏன்னா இந்த குறைகிற எண்ணிக்கையை வந்து தக்க வைக்கணும், தக்க வைக்கிற எண்ணிக்கையை இன்னுமே குறைக்கணுங்கிறது தான் எய்ம். ஸோ வருகின்ற நாட்களில் விதிமீறல்கள் இருந்தால் நிச்சயமாக அது கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் எந்த விதமான தயவுதாட்சியும் இருக்காதுங்கிறது தான் கருத்து. அதாவது ஐசிஎம்ஆருங்கிற அமைப்பு உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச், வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கம். அவங்க தான் வந்து இந்த கொரோனா சம்பந்தமான விஷயத்துக்கு வந்து திங்க் டேங்க்னு சொல்கிற மாதிரி அவங்க தான் வந்து அரசு உத்தரவுகள் மத்திய அரசிலிருந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. முதல்ல என்ன பண்ணோம்னா, நான் சொல்கிறது மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் ஒரு 10-15 நாள் வரைக்கும் டெஸ்ட்டு பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, மையங்களுக்கு போவாங்க. திரும்ப டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி 2 டெஸ்ட் பண்ணுவோம், டபுள் டைம் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் விதிமுறைகளை மாற்றிட்டாங்க, தளர்த்திட்டாங்க. விதிமுறைகள் என்ன தளர்த்திட்டாங்கன்னா, மருத்துவர்கள் முடிவு பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் ரீடெஸ்ட் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ரீடெஸ்ட் வேண்டாங்கிறது தேசிய அளவில் எடுத்த முடிவு, அந்த கைட்லைன்ஸ் தான் நம்மளும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா, இப்போ நம்ம மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் HQIMS சிஸ்டத்தில் ஒரு நபர் அந்த மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாலும் அவங்களும் அந்த குவாரண்டைன் பீரியட் அப்சர்வ் பண்ணுங்கிறது நம்ம எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி மெஷராக வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். அதனால தான் இந்த அளவுக்கு எண்ணிக்கைகள் நம்மளுக்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 40,000 நபர்களை வந்து நம்ம குவாரண்டைனில் வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த வலையை வந்து விரிவுபடுத்தியிருக்கோம், குவாரண்டைன் நெட்டை வந்து விரிவுபடுத்தியிருக்கோம். அந்த விரிவுபடுத்தப்படுத்த ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா கிடைச்சிட்ருக்கும். அதனால தான் அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் நம்ம கொண்டு வரோம்.